அக்டோபர் 13 தேசிய பிரா அணியாத நாள், அதாவது நோ பிரா டே என்று இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் 13 தேதி கொண்டாடப்படுகிறது. அது என்ன, பிரா அணியாததற்கெல்லாம் ஒரு நாளா என்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறது என்றால் இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்டுவிடுங்கள். பெண்களுக்கு குறிப்பாக மார்பக புற்றுநோய் மிகப்பெரிய எதிர்கால சிக்கலாக உருவெடுத்து வருகிறது. ஆண்டுதோறும் இதனால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுதான் சோகமான விஷயம். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதத்தை இது குறித்த விழிப்புணர்வை பெண்கள் மட்டுமின்றி ஆண்களிடையேயும் ஏற்படுத்தும் நோக்கத்தில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் ஒரு நாள்தான் இந்த நோ பிராடே. இந்த நாள் மார்பக புற்றுநோயின் தீவிரத்தை உணர்த்தும் வகையிலும், புற்றுநோய் என்பது உயிர்கொல்லி நோய் அல்ல, ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் குணப்படுத்தி விடலாம் என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகளவில் பார்த்தோமென்றால் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு தினம் 2011 முதல் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்படுகிறது. தொடக்கத்தில் கனடாவில்தான் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பொதுவாக பெண்களிடையே இருக்கும் கூச்ச சுபாவம்தான் தனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பாதிப்பை வெளியில் சொல்லாமல் தடுத்து நோயை முற்றிய நிலைக்கு இழுத்துச் சென்று விடுகிறது. அதனாலேயே புற்றுநோய் உயிரிழப்புகள் பதிவாகின்றன. தொடக்கத்திலேயே இதை கண்டுபிடித்துவிட்டால் எளிதில் குணப்படுத்தி விடலாம். கிமு 1600 மார்பக புற்றுநோய் இருந்திருப்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. எகிப்தில் இதற்கான தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. பல 100 தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே பார்க்கப்பட்ட இந்த நோய்க்கு 1882 முதல் கதிர்வீச்சு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு குணப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1985 மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு வாரமும், அதைத் தொடர்ந்து 1991 இதை குறியீட்டின் மூலம் குறிப்பிட பிங்க் நிற ரிப்பனும் அறிமுகப்படுத்தப்பட்டது. மருத்துவத்துறையில் எட்டி வரும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இன்று மார்பக புற்றுநோயை தொடக்கத்திலேயே குணப்படுத்தும் அளவிற்கு உருவாகியிருக்கிறது. மார்பக புற்றுநோயை மருத்துவமனைக்கு சென்றுதான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக சுய பரிசோதனை மேற்கொள்ள பரிந்துரை செய்கிறார்கள் மருத்துவ வல்லுநர்கள். மாதவிடாய் சுழற்சியின் 10வது நாளில் இந்த சுய பரிசோதனையை மேற்கொள்ளலாம். பெண்கள் தங்களது மார்பகத்தை சீரிய இடைவெளியில் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து வரும்போது அதில் ஏற்படும் சிறிய மாற்றத்தையும் துல்லியமாக கணித்து விடலாம். லேசான வீக்கம், தடித்து இருத்தல், சிறிய கட்டி போல இருத்தல், சிவந்து காணப்படுதல் அல்லது குறிப்பிட்ட இடத்தில் நிறம் மாறுதல் போன்றவை மார்பக புற்றுநோயின் முக்கியமான அறிகுறிகளாக இருக்கிறது. ஆண்டுதோறும் ஜெனரல் மெடிக்கல் செக்அப் செல்லும் பெண்கள் மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனையும் நடத்தப்பட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் 35 மேல் உள்ள இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் பெரும்பாலும் பெண்களுக்கு வெளிப்படையாக பேசுவதில் உள்ள தயக்கம் காரணமாகவே ஏற்படுகின்றன என்பதும் தெரிய வந்துள்ளது. இதுவரை பதிவாகியிருக்கும் மருத்துவ புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இன்னும் 5 அதாவது 2025 12% மார்பக புற்றுநோய் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய்தான் முதலிடம் வகிக்கிறது. தொடக்கத்திலேயே கண்டறியாவிட்டால் உயிரிழப்பை நோக்கி இட்டுச் செல்லும் இந்த மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும்.